Dill Dogs presents Kavin Fans Festival, title sponsor D. Shera Skins, powered by English Cafe, venue partner Poppy's Hotel Madurai, visual partner Incredible Photography, surprise partner Latasio Events, gift partner Sneham Herbs. ஹார்ட் எடுக்கட்டும் அங்கேயே கேள்வியை கேட்டுருங்க யாருக்கு கொடுக்கணும்னு ஹார்ட்டா ஸ்கூலு அதுலேருந்து காலேஜ் அதில் போகும்போது பர்ஸ் ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப பர்சனலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கரெக்டாக நம்மளுக்கு வேண்டியவங்க ஃபோட்டோ வச்சுக்குவோம் பிட்டுக்கு பயங்கரமாக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பொருள் வந்து ஸ்கேல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்கு ஆமாம் ஸ்கூல் டைமில் இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது லெட்டர் தான் இருக்கிற ஒரே சோர்ஸ் பட் ஆனால் அது எப்படி டே டு டே பாஸ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருந்தது சீக்வன்ஸ்னு ஒரு கேம் ஒன்று இருக்குது அது இந்த மாதிரி செம்ம பயங்கரமாக இருக்குது இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீட்டுக்கு யாராவது வரணும்னா ரூல் வந்து அதுதான் அவங்க எதுவும் வாங்கிட்டு வரணும் சீக்வன்ஸ் விளையாட தெரிஞ்சால் தான் பைக்கு வாங்குவோமா அப்படிங்கிறதே ஒரு கனவு தான் எல்லா பசங்களுக்கும் டெஃபினட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பைக்கிலேருந்து கார் போகும்போது என்னோட அதிகபட்சம் இது என்னென்னா கேமரா எடுக்கலாமா தாராளமாக கேமரா வந்து ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ஒரே ஒரு ஒரு கேமரா மட்டும் வாங்கியிருக்கேன் பிளாக் அண்ட் ஒயிட் சாங்ஸ் ரூம் எனக்கு அந்த ஸ்கூல் அப்போலேருந்தே பிடிக்கும் ஏன்னா வீட்டில் அப்பப்போ எங்கள் அப்பா கேட்பார் அம்மா கேட்பாங்க எங்கள் அம்மாக்கெலாம் இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அந்த ஞாயிறு என்பது கண்ணாக நினைக்கிறேன் ஏன்னா கரெக்டாக நம்மளுக்கு வேண்டியவங்க ஃபோட்டோ வச்சுக்குவோம் அதுக்கப்புறமேட்டு காசு இருக்கோ இல்லையோ பர்ஸு ஒன்று இருக்கணும் அந்த மாதிரி அப்படி ஒன்று வச்சுக்கணும் நான் வந்து இது வரைக்கும் ஒன்று ரெண்டு மொத்தம் மூணாவது பர்ஸ் வந்து ரொம்ப ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் ஸ்டில் அதே பர்ஸ் தான் ஏன்னா அது வந்து எனக்கு ஒரு பர்ஸ் கரெக்டாக ரொம்ப பிடிச்ச ஒன்று வாங்கினேன் அது வரைக்கும் இப்போ வரைக்கும் அது தான் இருக்குது அதில் வந்து எனக்கு ஒரு 3-4-5 10 ரூபாய் நோட்டு வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த 10 ரூபாய் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டைமில் அந்த ஹெல்ப் பண்ண காசு அது அந்த மாதிரி ஒவ்வொரு டைமில் என் ஃப்ரெண்டு ஒரு டைமில் ஒரு காசு கொடுத்துருப்பான் ஒரு வாட்டி நான் ட்ரெயின் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணி தஞ்சாவூரில் இறங்காமல் நேராக கும்பகோணம் வரைக்கும் போயிட்டேன் தூங்கிட்டேன் அப்படியே கரெக்டாக அந்த டைமில் காசும் இல்லை அப்போ நிஜமாவே ஒருத்தர் அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல நான் சொன்னேன் இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி காசு இல்லை வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு 50 ரூபா கொடுத்தான்னு நினைக்கிறேன் இந்தாங்க நல்லபடியாக வீட்டுக்கு போயிருங்கன்னு தெரில பார்த்தா ஓகே இவன் போய் சொல்லலை உண்மையாக தான் சொல்கிறான்னு நினச்சார் போல் பஸ்ஸு இது போக ஆல்மோஸ்ட் ஒரு 15 ரூபா இன்னும் மீதி இருந்துச்சுன்னா அந்த 10 ரூபா மட்டும் அவர் ஞாபகமாக அவர் பேர் எனக்கு தெரியாது ஆனால் அவர் ஞாபகமாக அதை மட்டும் வச்சுக்கிட்டேன் அந்த மாதிரி 4-5 10 ரூபா நோட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஸோ அதை பார்த்ததும் அது ஒரு மாதிரி பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு இதில் வந்து மணி மேனேஜ்மெண்ட் பற்றி கேட்கணுன்னா எப்படி யூஸ்வலாக மேனேஜ் பண்ணுவீங்க மணி மேனேஜ்மெண்ட் வந்து அதுவும் என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு இது நெல்சன் நான் சொல்லி கொடுத்தா தான் நெல்சனா எப்போவுமே என்ன சொல்லுவாருன்னா உங்ககிட்ட இப்போது ரெண்டு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அந்த பொருள் ரெண்டு வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா அந்த பொருளை வாங்குபாப்பில் இப்போ எனக்கு ஒரு ஃபோன் வாங்கணும் அந்த ஃபோன் 10,000 ரூபானா வெறும் 10,000 ரூபா சேர்த்துட்டா வேண்டாம் 20,000 ரூபா இருந்துச்சுன்னா நீ 10,000 ரூபா கொடுத்து அந்த ஃபோன் வாங்கு இன்கேஸ் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அது இல்லைனாலுமே அந்த 10,000 ரூபா உனக்கு இன்னும் ஒரு பேக்கப்பாக இருக்கும் அப்படின்றது அதுவும் அண்ணன் சொல்லி கொடுத்தது தான் எனக்கு அதே போல் இப்போ ஏதாவது ரொம்ப வாங்கணும் அப்படின்னா கூட அந்த இமீடியட்டாக வாங்கிடணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது மொத்தமாக அதான் சொன்ன மாதிரி எனக்கு அதுக்கான அமௌண்ட்டு மொத்தமாக சேர்ந்துருச்சு இதாயிடுச்சுன்னா அப்படி வாங்கிக்கிறது தான் எல்லாமே ப்ளஸ் எனக்கு அந்த காலேஜ் டைம்லேருந்து மேக்ஸிமம் வீட்டுக்கும் சரி எனக்கும் சரி எனக்கு என்ன தேவையோ நானே தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் அது எப்பயுமே வந்து அது நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வீட்டில் பார்த்ததுனால ஏன்னா எங்கள் அம்மா டே டு டே லைஃப் கணக்கு எழுதுவாங்க என்ன செலவு பண்ணுறோம் என்ன அப்பா அவ்வளோ கொடுத்தாங்கன்னா அந்த கணக்கு விளக்கெல்லாம் கரெக்டாக பக்காவாக இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்துருந்தனால அதெல்லாமே நம்ம பேசிக்காக நம்மளுக்கு தெரியும் ஓகே அப்போ மாதம் இவ்வளோ ஆகுது இவ்வளோ ஆகுது அப்படின்ட்டு ஸோ அதெல்லாமே வீட்டிலேருந்து பார்த்து வந்த மேனேஜ்மெண்ட்ஸ் தான் அதெல்லாம் சூப்பர்ண்ணா ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எடுக்கலாம்
இந்த இவர் எடுத்துக்கலாமா ஹெட்ஃபோன்ஸ். யா இது வந்து பர்சனலி இந்த பிளேலிஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா ஹெட்ஃபோன்ஸ் பிளேலிஸ்ட், அதை பற்றி. ஆமாம் இல்லை ஹெட்ஃபோன் பிளேலிஸ்ட்டோட எனக்கு நான் ஸ்கூல் படிக்கும் போது அப்போ தான் கேசட்டோட இது வந்து பயங்கர ஹிட்டு. அந்த சைடு ஏ சைடு பி ரெண்டு சைடு இருக்கும். திருச்சியில் வந்து ரிதம்பாஸ்னு ஒரு கடை ஒன்று இருக்கும், அங்கே தான் நான் கேசட்ஸ் எல்லாமே வாங்குவோம், ரெக்கார்ட் பண்ண கொடுப்போம் அதெல்லாம். ஸோ அப்போது வந்து வாக்மேனில் இது பண்ணி சைடு ஏ வந்து ஷாஜகான், சைடு பி வந்து முகவரின்னு நினைக்கிறேன். இதுதான் பேக் டு பேக் ஓடிக்கிட்டே இருக்கும் ரெண்டு பாட்டும் அந்த டைமில். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த கிரிக்கெட் மேட்ச்சு மேட்செல்லாம் இப்போ சம்டைம்ஸ் இதாகணும் அப்படின்னா கமெண்ட்ரி மட்டும் தான் அப்போ இருக்கிறதுலே பாசிபிள். நம்மளுக்கு இப்போ இருக்கிற மாதிரி ஃபோனிங்லாம் கிடையாதுல. ஸோ நாங்கள் டிரான்சிஸ்டரோடு அந்த இயர்ஃபோன்ஸ் மட்டும் கனெக்ட் பண்ணி அதெல்லாம் கிளாஸில் வச்சுக்கிட்டு இந்த இப்படியே இயர்ஃபோன் வச்சு உக்காந்து அப்புறம் ஒரு வாட்டி ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டோம், மாட்டி அடி செம் அடி வச்சு உரிச்சிட்டாங்க. ஸோ யா அதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ எல்லாம் ஆல் ரிலேட்டட் டு இந்த இயர்ஃபோன்ஸ் தானே. பயங்கர ஜாலியா தான் கேட்கணும். பிளாக் அண்ட் ஒயிட் சாங்ஸ் எனக்கு அந்த ஸ்கூல் அப்போல இருந்தே பிடிக்கும். ஏன்னா வீட்டில் அப்பப்ப எங்க அப்பா கேட்பாரு, அம்மா கேட்பாங்க. எங்கள் அம்மாக்கெலாம் இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், அந்த ஞாயிறு என்பது கண்ணாக அப்புறம் மலர்ந்து மலராத, அந்த மாதிரி பழைய பாட்டு டிஃபால்ட்டாக வீட்டில் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் அப்புறம் கேட்க கேட்க அதெல்லாம் நிஜமாகவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். அப்புறம் சில சாமி பாட்டுலாம் இருக்கும், அதுவும் பிடிக்கும். ஸோ அந்த பழைய பாட்டு பிளாக் அண்ட் ஒயிட் சாங்ஸு மோர் ஆஃப் அந்த தத்துவ பாட்டு அதெல்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப பிடிக்குது. அதெல்லாம் செம்மையாக இருக்குது. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு க்ளவ் வச்சு என்ன சொல்கிறது, ஜிம் க்ளவுஸ்னு. ஆமா ஆமா ஜிம் பக்கம் போறது உண்டா? ஆ போய் தானே ஆகணும். ஆமா வழி இல்ல, ஏதோ பிடிக்கலையோ போய் தான் ஆகணும். ஆப்வியஸா ஜிம் போறோம். அது வந்து இப்போ ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு மூணு க்ளவ் இருக்கு. என் ட்ரெய்னர் வந்து ஏன்னா நம்மளுக்கு இந்த பாடி டேமேஜுக்கு ஏற்ற மாதிரி அவர் அந்த ஓவர் லிஃப்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக அந்த ரிஸ்டோட சேர்த்து அட்டாச் ஆகிற மாதிரி ஒரு க்ளவ். அது இல்லாமல் அப்புறம் இந்த இடம் மட்டும் ரொம்ப டைட் ஆகுதுன்னா அதுக்கு மட்டும் ஒன்று, அந்த மாதிரி ஒரு ரெண்டு. எப்போ என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலான்ட்டு ஒன்று, அந்த மாதிரி அது ஒன்று. ஓகே ஸ்கேல் வந்து சம்பவங்கள், அடி வாங்கின சம்பவங்கள், பிட்டுக்கு பயங்கரமாக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பொருள் வந்து ஸ்கேல். இது அவுட் ஆஃப் த பாக்ஸாக இருக்கு. ஆமாம் என்ன நிறையா அப்போது பிட்டு அதுவும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆமாம் ஸோ அந்த டைமில் இதில் தான் ஒரு மாதிரி இது பண்ணி எழுதி பானுங்க பசங்க, இதில் எழுதிப்போம். அப்படி இல்லைன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இதுக்குள்ள ஒரு ஹோல்ட் பண்ணுவான், இதுக்குள்ள குட்டி குட்டியா ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி அதுக்குள்ள பிட்டு ஸ்டோர் பண்ணி அந்த இதெல்லாம் வச்சிருப்பான். அந்த நேரத்தில் உட்காந்து படிச்சிருக்கலாம் தான், பட் அப்போ அது தோணலை. அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு அது. ஓகே கேமரா எடுக்கலாமா? தாராளமா. கேமரா வந்து ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ஒரே ஒரு ஒரு கேமரா மட்டும் வாங்கியிருக்கேன். எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறது பிடிக்கும், ஆனால் பெருசாக ரொம்ப போஸ்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. ஆனால் எடுத்து ஒரு மாதிரி நம்மளே பார்த்து நம்மளே சந்தோஷப்பட்டுக்கிறது அப்படி ஒன்று பிடிக்கும். ஸ்டோரியில் மட்டும் போடுவீங்க அப்போ? ஆ அப்போ ரொம்ப இதாக பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிக்கும். ஸோ இப்போ அதான் சரி அது கொஞ்சம் நல்லா எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா என் ஃப்ரெண்டு ஒன்று சஜஸ்ட் பண்ணான், அது ஒன்று வாங்கி இப்போ தான் சும்மா அதை வச்சு விளாண்டுட்ருக்கேன். அது கரெக்டாக வீட்டில் வந்து சன்ரைஸ் கொஞ்சம் நல்லா தெரியும், அதனால் டெய்லி பார்த்தா அது அப்படி தான் இருக்குது. ஆனால் டெய்லி மேக்ஸிமம் ஈவினிங் டைம் இருக்கும்போது மட்டும் அதை மட்டும் அப்பப்போ போய் டெய்லி எடுத்துன்னு இருக்கிறேன், ஜாலியாக இருக்காது ஒரு மாதிரி. ஓகேண்ணா இது ரீசெண்ட் ஆடட் கேஜெட். இது ஃபோனா? ஆமாண்ணா இருக்குமா. ஃபோன் யூசேஜ் எந்த அளவு? ஃபோன் யூசேஜ் வந்து இப்போ ஆக்சுவலாக ரொம்ப கம்மி தான், ஏன்னா மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ அவையாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் வேலையிலையும் நிறைய ஈடுபாடாக இருக்க முடியுது ஒன்று. ப்ளஸ் இன்னொன்று ரொம்ப எப்படி சொல்கிறது, நிறைய ஸ்க்ரீனும் பார்க்குறோம், லேப்டாப்பும் பார்க்குறோம், ஃபோனும் பார்க்குறோம் போது அதுவே ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி கண் வலிக்குது, அப்புறம் தலை வலிக்குது, நம்மளையே ஆக்குபை பண்ணுது, அந்த மாதிரி அது ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அதனால் மேக்ஸிமம் இப்போது முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்கிறது என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே பட் ஆப்வியஸாக வேலை அப்படின்னா டெஃபினட்டாக ஃபோனே எடுக்க மாட்டேன், அது பாட்டு ஒரு பக்கம் தான் கிடக்கும், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சுருப்பானுங்க. ரீசெண்டாக ஆனால் என்டர்டெயின்மெண்ட் வேணுங்கிறதுக்காக இந்த போர்ட் கேம்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் நிறையா வாங்கி வச்சுருக்கேன், அது இப்போ ரெகுலராக விளையாடுறது உண்டு, அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. முக்கியமாக அதில் வந்து இப்போ சீக்வன்ஸ்னு ஒரு கேம் ஒன்று இருக்குது, அது ஒரு மாதிரி செம்ம பயங்கரமாக இருக்குது.
இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீட்டுக்கு யாராவது வரணும்னா ரூல் வந்து அதுதான், அவங்க எதுவும் வாங்கிட்டு வரணும், சீக்வன்ஸ் விளையாட தெரிஞ்சாதான் வீட்டுக்கு அளவுடு அந்த மாதிரி. ஸோ அது பயங்கர ஃபன்னாக இருக்குது அந்த கேம். சூப்பர். இது என்னது கரண்டி சமையல் சமையல்? எனக்கு ரொம்ப பேசிக்ஸ்லாம் தெரியும். எனக்கு எனக்கு இப்போ எதுவுமே இல்லைனா கூட ஒரு எக்ஸை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணிப்பேன். தோசை ஊற்றிப்பேன், சட்னியும் கொஞ்சம் பேசிக்காக அதை ஒன்று பண்ண தெரியும், அதை தப்பு இல்லாமல் செய்ய தெரியும், அந்த மாதிரி செஞ்சுருவேன். அவ்வளோதான், மற்றபடி கேப் இருக்கும்போது அப்புறம் என்னது இந்த பேன்கேக்ஸ் அது செய்வேன். அதெல்லாம் இப்போ ஏன்னா கொஞ்சம் இப்போ இந்த டயட்டையும் பார்த்துக்கணும், அட் த சேம் டைம் கரெக்டாக அது பண்ணுறதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியோ அதெல்லாம் கேப் இருக்குதுன்னா நானே உட்காந்து பண்ணிப்பேன். அப்போ லவ் பண்ணிட்டு இருக்கும்போது லெட்டர் தான் இருக்கிற ஒரே சோர்ஸ். பட் ஆனா அது எப்படி டே டு டே பாஸ் பண்றதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சாவே இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. நான் ரெக்கார்ட் நோட்டில் வச்சு பாஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரெக்கார்ட் நோட்டில் ரெக்கார்ட் நோட்டு உள்ளே கிடையாது, அட்டை ப்ரௌன் கவர் போடுவோம்ல, ஸோ ப்ரௌன் கவர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே ப்ரௌன் கவர் போட்டுருவோம். ஆ அதான், அப்புறம் திருப்பி அதே மாதிரி ப்ரௌன் கவரில் லெட்டரை வச்சு நம்மளுக்கு வரும். இப்படி தான் போக்குவரத்து இப்போதைக்கு சொல்ல முடிஞ்சது அவ்வளோதான். ஸோ யா, லெட்டர் ஆப்வியஸாக பிளேஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்டு லெவன்த்து டுவெல்த் வரைக்குமே என்னோட அப்பாவுக்கு நான் லெட்டர் எழுதிட்டு தான் இருந்தேன். ஏன்னா அப்பா சவுதியில் வெல்டராக இருக்கா இருந்தார். ஸோ மேக்ஸிமம் எங்கள் கம்யூனிகேஷன் வந்து அது ரொம்ப எப்போயா தான் ஃபோன்லாம் பண்ணுவாப்பில். அதுவுமே என்னென்னா கரெக்டாக அந்த ஐஎஸ்டி கால் வருதுன்னா நாங்கள் இங்கேருந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு போய் அங்கே நாங்கள் வெயிட் பண்ணணும், கரெக்டாக இந்த டைமுக்கு ஃபோன் வரும் அப்படின்னா போய் இது பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் மந்த்லி மந்த்லி கம்யூனிகேஷன் வந்து அந்த பெருசாக இதெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் லெட்டரில் தான் அப்பா சொல்லுவாப்பில். ஸோ அப்பாவும் லெட்டர் எழுதுறது உண்டு, நாங்களும் பதிலுக்கு லெட்டர் எழுதுறது உண்டு. அதில் ஒரு ஸ்பெஷலான எமோஷனல் கனெக்ட் இருக்குது அப்போது. ஆமாம் ஆமாம், டெஃபினட்டாக இருக்குது. நான் இப்போவுமே கூட எனக்கு சம்டைம்ஸ் ஏதாவது தோன்றது இது பண்ணுறேன்னா பட் எழுதிலாம் இது பண்ணிடலாம் வச்சுப்பேன். எழுதுறது கொஞ்சம் பிடிக்கும், ஏன்னா எழுதும்போது மேபி நம்மளுக்கு இந்த வார்த்தையால் சொல்ல முடியாதது கூட வென் வி ரைட் அது இன்னும் கொஞ்சம் அது இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குன்றது அது ஒரு ஐடியா. ஸோ அதுவும் அப்பப்போ எழுது. ஹார்ட் என்ன ஆட்டினுக்கு கடைசியாக வருவான். கார் வந்து அதுதான் எனக்கு ஒரு டைம்லலாம் பைக்கு வாங்குவோமா அப்படிங்கிறதே ஒரு கனவு தான், எல்லா பசங்களுக்கும் டெஃபினட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு அதுலேயும் பைக்கிலேருந்து கார் போகும்போது என்னோடய அதிகபட்ச இது என்னென்னா தலை கலையாமல் ஷூட்டிங் போயிட்டு வரணும், அதுக்கு நம்மளுக்கு ஒரு வாகனம் வேணும் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹேண்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு வண்டி வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள். ஸோ அந்த டைமில் என்னையோட வண்டி உழைச்சது தான் ரொம்ப ரொம்ப அதிகம், எல்லாத்துக்கும் அது தான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக வர. ஏன்னா அந்த டைமில் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான ரோலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கார் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, இஎம்ஐயில் வாங்கினாலும் சரி அது எப்படி வாங்கினாலும் சரி அது வந்து பொருள் தான், பட் ஆனாலுமே அதுவுமே ஒரு ஒரு மிடில் கிளாஸ் பசங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். கார் வாங்கினா ஓகேப்பா, ஏன்னா இப்போ பைக்குனா ஒருத்தர் தான் உட்கார வைக்க முடியும், கார்னால் இப்போ எனக்கு என் ஃபேமிலியே உட்கார வச்சு என்னால் கூட்டிகிட்டு போக முடியும், அதுக்கு என்றைக்காவது ஒரு நாள் நான் சம்பாரிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லா பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் இருக்கும்ல. ஸோ அந்த இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் இதில் இருந்துச்சு. இப்போ ஏதோ எல்லா கடவுள் புண்ணியத்தில் அதுவும் நல்லபடியாக இருக்குது. வீட்லேயே நம்ம பெரிய சாதனை பண்ண மாதிரி பையன் கார் வாங்கிட்டான். ஆமாம், அவங்களுக்கெல்லாம் பயங்கர பெருமையாக இருக்கும். ஸோ எல்லா வீட்லேயும் இருக்கும்ல அந்த மாதிரி தான். ஹார்ட்டு அது இருக்கட்டும், அங்கேயே கேள்வியை கேட்டுருங்க. யாருக்கு கொடுக்கணும்னு? ஹார்ட்டா? நான் மேக்ஸிமம் எப்பவுமே சொல்வேனே நெல்சன் அண்ணன். ஏன்னா எனக்கு எப்பயுமே வந்து நம்மளை ஓகே இவனால் நம்மளுக்கு ஏதோ ஒன்று நடந்துடும் அப்படிங்கும் போது நம்புறது வேற, எதுவுமே இந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு நம்பிக்கைன்றது இருக்குல்ல, அது வந்து அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அந்த அன்கண்டிஷ்னல் லவ் ஆர் வாட் எவர் அது என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். ஸோ இப்போ கொடுக்கணும் அப்படின்னா டெஃபினட் இப்போ இல்லை, எப்பயுமே அண்ணனுக்கு தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஸோ லைஃப்பில் கனெக்டாக இருக்கிற நிறைய ஸ்பெஷல் எமோஷ்னல் மொமெண்ட்ஸ்லாம் எல்லாம் சாப்பிட்டு வீட்டு தூக்கிக்க வருதா? இல்லையா, அவங்க நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி வச்சுருக்காங்கண்ணே, நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்சு வீட்டிலேருந்து அம்மா அண்ணன் வராரா கிஃப்ட் தந்துடணும் அண்ணன் எப்படியாவது ரெடி பண்ணிடுங்கன்னு சொல்லி ஆளாளுக்கு நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் லேட்டர் நம்ம பார்ப்போம். Real Talks presents Kavin Fans Festival, title sponsor D. Sheeraskin, powered by English Cafe, venue partner Poppy's Hotel Madurai, visual partner Incredible Photography, surprise partner Latasio Events, gift partner Sneham Herbs.